வடமாகாண அமைச்சர் அனந்தி சசிதரன் தலைமையில் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்று உதயமாகியுள்ளது. இதன் அங்குராட்பாண நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கட்சியின் செயலாளர் நாயகமாக வடமாகாண அமைச்சர் அனந்தி சசிதரன் செயற்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினராக வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு அனந்தி சசிதரன் வெற்றி பெற்றிருந்தார். அந்த கட்சியின் உறுப்பினராக செயற்பட்ட காலத்தில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதால் ஒழுக்காற்று நடவடிக்கையை கட்சி எடுத்திருந்த நிலையில் கட்சியிலிருந்து விலகியே செயற்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் மாகாண சபையில் முதல்வருக்கு எதிராக தமிழரசு கட்சியினர் செயற்பட்ட போது முதல்வருக்கு ஆதரவாக நின்றிருந்தார். இதனால் முதலமைச்சின் புதிய அமைச்சரவையில் மகளிர் விவகார அமைச்சராக அவரும் நியமிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் மாகாண சபையில் முதல்வர் அணி முதல்வருக்கு எதிரான அணி என இரு அணிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் பிரிந்து நின்று செயற்பட்டனர். இதனையடுத்து அடுத்த மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தனி கட்சி ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. குறித்த கட்சியில் அனந்தி சசிதரன் உள்ளிட்ட தமிழரசு கட்சி அதிருப்தியாளர்களும் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இவ்வாறான நிலையிலே அனந்தி சசிதரன் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம் எனும் புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.